ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம வந்து அருங்கோணம் ப்ளஸ் வந்து பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி ஒரு பெரிய லஞ்ச் பேக் பார்க்க போகிறோம். லஞ்ச் பேகுன்றதை விட இது வந்து மார்க்கெட் பேக்னு சொல்லிக்கலாம். மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ஹைட்டாகவே போட்டிருக்கேன் நான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லென்த் ரொம்ப நல்ல ஹைட்டாக இருக்கும். பேஸும் வந்து நான் வந்து 11 போட்டிருக்கேன். மார்க்கெட் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இதுக்கு வந்து 10 ஸ்கேல் எடுக்கணும். பேஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோன்னா மிக்சடு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 26 பீசஸ் எடுத்துக்கோங்க. 25 நாட் வரும். 26 பீஸ் எடுத்திங்கன்னா 25 நாட் வரும். 26 பீஸ் வந்து 10 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு பீஸும் 10 ஸ்கேலு, அதாவது 10 ஃபீட்டு. பேஸ் வந்து நம்ம வந்து ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நார்மல் பேசிக் நாட்டாகவே போட்டுகிட்டே வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு நாட்டாக ஃபோல்ட் பண்ணி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வயராக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அந்த 25 வயரையுமே வந்து 26 வயரையுமே வந்து போட்டுடலாம். 26 வயர் போடும்போது உங்களுக்கு வந்து 25 நாட் கிடைக்கும். ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடுவீங்க. நார்மலாக நம்ம வந்து கூட போடுவ பேஸ் போடுறோம்ல, அதே மாதிரி தான் பேசிக் நாட் தான் போடுறேன். ஒரு நாட் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த மிடில் வர்றது வந்து நம்மளுக்கு வந்து ரன்னிங் வயரு. இந்த ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி பாக்கி இருக்கிற 25 பீஸ் வயரையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து லைனாக போட்டு வந்துடுறோம். ரன்னிங் வயரை மிடில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து நாட் போடுறதுக்கு ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி போடுறது வந்து நம்ம வந்து வெட்டிக்கு கட் பண்ணி வச்சுருந்த வயஸில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 2 நாட் போட்டேன். இதே மாதிரி 25 நாட் வரும் உங்களுக்கு. அதுக்கு 26 வயர் பீஸ் கட் பண்ணிக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாட் போடுறதுக்கு 2 வயர் யூஸ் பண்ணும். 10 ஸ்கேல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லா ஹைட்டாகவே இருக்கும். உங்களுக்கு ஹைட்டாக வேண்டாம், எனக்கு லஞ்ச் பேக் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து 8 ஸ்கேல் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பேக்காகவே இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற பேக் மாதிரி இருக்கும். பேசிக் நாட்டு தான். இதுலேயே பேசிக் நாட்லேயே வந்து நம்ம வந்து பேஸ் வந்து அருங்கோணம் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம்ல, இது வந்து பேஸ் அருங்கோணம் இல்லாமல் பாக்ஸ் நாட் போட்டுட்டு சைடில் வந்து அருங்கோணம் கொஞ்சம் பாக்ஸ் நாட் கொஞ்சம் அருங்கோணம் அந்த மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். பாருங்க, இது பாருங்கள், இப்போ வந்து 25 நாட்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 25 நாட்ஸ் இருக்கும். ரெண்டு சைடும் வந்து ரன்னிங் வயரை வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. மிடில் வயர் வந்து அதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் வந்து 5, இந்த பக்கம் 5 போட போகிறோம் மிடில் வயரை சேர்க்காமல். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாட்டமில் வந்து 11 லைன்ஸ் வரணும். மிடில் வயரை சேர்க்காமல் அந்த பக்கம் 5 போடுங்க, இந்த பக்கம் 5 லைன், மொத்தம் 11 லைன் வரணும். 5 இந்த பக்கம் 5 போட்டுட்டு பார்க்கலாம். ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரி ஈவனாக அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க.
இது வந்து செகண்ட் லைன், மிடில் லைன் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒயர் பத்தாமல் போயிடும். மிடில் சேர்க்காம அந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு. இங்கே பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து 11 நாட் இருக்கும், இது வந்து 25 நாட்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட பேஸ் முடிஞ்சிருச்சு. இது வந்து லேடர் நாட் யூஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம லேடர் நாட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அருங்கோணம் ஷேப் போட முடியும். அதனால் லேடர் நாட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் வந்து மிடிலிருந்து இல்லைனா 5 நாட் விட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நாட்ஸ் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இது வந்து உங்களுக்கு ஹைட்டு வேணுமோ, நீங்கள் இப்போ 8-10 ஸ்கேல் எடுத்தீங்கன்னா 6-6 போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை கம்மி பண்ணணுன்னா நீங்கள் வந்து நாட்ஸ் வந்து லைன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட்டில் வந்து சுற்று வந்து எவ்வளோ போடுறேன்னா 6 போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அருங்கோணம் ஷேப் போட்டிருப்பேன். பாருங்கள், 2 நாட் போட்டேன். இது வந்து உங்களுக்கு வந்து மூளை வந்து ஜாயின் பண்ணுறது எல்லாமே நார்மலாக நம்ம பேசிக் எல்லா கூடையும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான். அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ஜாயின் பண்ணுற இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது மாதிரி சுற்றி போடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கார்னர் ஜாயின் பண்ணுற இடம். நீங்கள் பக்கத்து வயிறு வச்சு இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் ஃபஸ்ட் லைனில் மட்டும் என்ன வரும்னா உங்களுக்கு லைட்டாக குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப் வரும், அவ்வளோதான். நீங்கள் வந்து எல்லா கார்னரும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே போயிடுங்க. எக்ஸ்ட்ரா வயர்லாம் எதுவும் வைக்க வேண்டாம், அதுலேயே ஜாயின் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இப்போ வந்து இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா கார்னரும் ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லா கார்னரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஆகும். லேடர் நாட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த லைன் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அதோட அதுக்கு தான் லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃபஸ்ட்டு நாட் போட்டோம்ல, ரெட் வயர் வச்சு ரன்னிங் வயர் வச்சு அந்த நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த இதில் இருக்க ரன்னிங் வயரை பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி அந்த லூப்பில் விட்டுட்டு அந்த நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட் போடுறீங்க, அவ்வளோதான். பேக்கில் இருக்க இந்த வயர் எடுத்து இதில் உள்ளே விட்டுறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த லைன் இதோடு நம்மளுக்கு முடிஞ்சிட்டு திரும்பி வந்து இந்த பேக்கில் விட்டிங்களே அதில் வந்து எடுத்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. இதுக்கு தான் நம்ம வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். ஏணிப்படி முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய குடைஸில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் லேடர் நாட்னால், ஹேண்ட்பேக்கில் போட்டிருக்கேன், மல்டிபர்பஸ் ட்ரேயில் போட்டிருக்கேன், அந்த மாதிரி போட்டிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக. இப்போ பாருங்கள், இந்த பேக்கில் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்ச வயர். இதை வந்து உள்ளே வந்து இது ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க, கையோட இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறந்துடுவோம் நம்ம. இப்போ வந்து இந்த பின்னாடி இருக்க வயரை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பக்கத்துலேருந்து இன்னொரு நாட் போட்டுகிட்டே போகலாம். இதே மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் வந்து 6 லைன்ஸ் போடுவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அருங்கோணம் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
பாருங்கள், செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி 3 நாட்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து 6 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து நல்லா பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து 6 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அருங்கோணம் ஷேப் எப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து 6 லைன் போட்டிருக்கேன். ஏன்னா நான் 10 ஸ்கேல் எடுத்தேன், எனக்கு நல்லா ஹைட்டாக வேணும். நான் மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் இந்த பேகை. அதுக்காக இப்போ வந்து இப்படி இருக்குல்ல நாட்ஸ், இப்போ ரன்னிங் வயர்லாம் வேண்டாம், கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க ரெட் கலரை. இப்போ வந்து இதில் வந்து எந்த இடத்துலருந்து வேணால் எடுத்துக்கோங்க, ரெண்டு ரெண்டாக ஒயர் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். ரன்னிங் வயர் இல்லாமல் நாட்ஸ் போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து நாட் போட்டுகிட்டே வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்க ரெண்டு ரெண்டு நாட் சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு நாட் போடுற, ரெண்டு ரெண்டு வயர் சேர்த்து ஒரு ஒரு நாட் போடுறீங்க. இது வந்து ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு வந்துடுங்க. ரெட்டு வந்து 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிடுங்க. கையோட கையோட இன்சர்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு வயர் எடுத்து ஒரு ஒரு நாட் போட்டுகிட்டே வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அருங்கோணம் ஷேப் போடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன் நான். இப்போ அருங்கோணம் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணலை, நான் வந்து ஆரஞ்சு கலரே யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்னா, அருங்கோணம் குட்டியாக விட்டுட்டு நம்ம நார்மல் நாட் போடுறோம்ல அந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற வயரில் ஒரு நாட் போட ஆரம்பிங்க. நாட் போட்டுட்டு லைனாக ஒரு ஒரு நாட்லேயும் மேலே ரெண்டு ரெண்டு வரும்ல, ரெண்டு ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக ஒரு ஒரு நாட் போடுவீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அருங்கோணம் ஷேப் கிடைக்கும். ஒரு ஒரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு வயர் வரும், அந்த ரெண்டு ரெண்டு வயர்லேயும் ஒரு ஒரு நாட் போட்டுட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வருவீங்க ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அருங்கோணம் ஷேப் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே வந்துட்டு இதுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாட் போட்டோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணணும். லேடர் நாட் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும். அந்த ஒரு ஒரு மேலே இருக்க ஒரு ஒரு நாட்லேயும் ரெண்டு ரெண்டு வயர் வரும், ரெண்டு ரெண்டு வயர்லேயும் ஒரு ஒரு நாட் போடுறீங்க. இங்கே பாருங்கள், நாட் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு வயர் சேர்த்து நாட் போட்டோம்னா அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போடும்போதே வரும் உங்களுக்கு அருங்கோணம் ஷேப் வந்துருச்சு பாருங்கள். அடுத்தடுத்த நாட் போட்டுகிட்டே போகலாம். இது வந்து அருங்கோணம் ஷேப் வந்து ரெட்டோட சேர்த்து ஒரு அருங்கோணம் ஷேப்பு, அது இல்லாமல் ஆரஞ்சுலேயே ரெண்டு அருங்கோணம் ஷேப் போடுவேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாட்ஸ் போடும்போது அருங்கோணம் ஷேப் மட்டும் கொஞ்சம் கோணமானையாக போகும். நீங்கள் தான் பார்த்து டைட்டாக போட்டுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா நாட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு கூட நம்மளுக்கு திரும்பியும் லேடர் நாட் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த நாட் கூட சேர்த்து நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது
அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, திரும்பி நம்ம வந்து நாட் போடக்கூடாது. திரும்பி நம்ம ரன்னிங் வயர் பின்னாடி பக்கமாக தானே இருக்கும் லேடர் நாட் போட்டால், அது அப்படியே இருக்கட்டும். இது லேடர் நாட் போடுறோம் நம்ம இப்போ. இப்போ வந்து ரன்னிங் வயரை கட் பண்ண வேண்டாம், பட் ஆனால் பேக்லேயே விட்டுட்டு இது பாருங்கள் லெட்டர் நாட் முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் வயர் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கில் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போடுறதுக்கு ரெண்டு ரெண்டு நாட் சேர்ந்த மாதிரி வயர் மேலே வருதுல்ல, இந்த மாதிரி இது ரெண்டு ரெண்டு சேர்த்து ஒரு ஒரு நாட் போட்டோம்ல, அந்த மாதிரி நாட் போடணும். போடுறதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ்க்கு மேலே இருக்கு பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நாட் போடணும். இந்த இந்த அருங்கோணத்துக்கு மேலே ரெண்டு ஜாயின் ஆகுதில்ல, அந்த இடத்துலருந்து ரெண்டு ரெண்டு நாட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஒரு ஒரு நாட் போட்டுகிட்டே வரணும். அந்த ஹோலுக்கு மேலே இருக்கிறதுலேருந்து நாட் போட்டுக்கோங்க. எல்லா நாட்டும் நல்லா டைட்டாக போட்டுகிட்டே வாங்க. வந்துட்டு திரும்பி நம்ம ரன்னிங் வயர் பேக்லேருந்து எடுத்து நம்ம வந்து அருங்கோணம் ஷேப் போடணும். இந்த ஹோலுக்கு மேலேருந்து போடணும். இங்கே பாருங்கள், இந்த ஹோலுக்கு மேலேருந்து தான் போடணும். மாற்றி போட்டிங்கன்னா தப்பாக வரும். இந்த மாதிரி திரும்பி ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஒரு ஒரு நாட் போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு ரன்னிங் வயர் பேக்கில் இருந்து எடுத்து இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட் மேலேருந்து நம்ம வந்து திரும்பி வந்து ரெண்டு ரெண்டு மேலே இருக்குல்ல, இந்த மேலேருந்து நாட் போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாக சுற்றி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்றா கூட போடலாம், பட் மறந்து போய் லைனாக போட்டு திரும்பி பிரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக நாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் வயர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் வரும். இது பாருங்கள், நாட்ஸ் போட்டுருக்கேன். நான் வந்து மூணு ஹோல் ரெட்டோடு சேர்த்து ஒரு அருங்கோணம், அது இல்லாமல் ஒரு ரெண்டு அருங்கோணம் போட்டுட்டு திரும்பி அதே மாதிரி ரெண்டு ரெண்டு சேர்த்து ஒரு ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து ரெட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஆறு லைன்ஸ் போட போகிறோம். இந்த இடம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம எல்லோ கலர் வயரை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ளே சொருகிட்டு இந்த அருங்கோணம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் கட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன்னிங் வயரை ரெட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூணு அருங்கோணம் போட்டிருக்கேன். திரும்பி மேலே வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஒரு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே பேஸ் வந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்து மேலேயும் வரும். இப்போ வந்து ரெட் கலர் வயர் எடுத்து ஃபுல்லாக லைனாக போட்டுகிட்டே வரப்போகிறேன். அது அவ்வளோதான், சிக்ஸ் லைன்ஸ் திரும்பி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வாங்க. சிக்ஸ் லைன்ஸ் போட்டுட்டு திரும்பி இதே மாதிரி அருங்கோணம் ஷேப் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். வயர் வந்து பத்து ஸ்கேல் விட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டு வந்து த்ரீ வரும், அருங்கோணம் வந்து டூ ஸ்டெப் வரும். இல்லை உங்களுக்கு லஞ்ச் பேக் தான் வேணும்னா எட்டு எடுத்துக்கோங்க, கீழே நாலு போட்டுக்கோங்க, அருங்கோணம் ரெண்டு போட்டு திரும்பி நாலு போட்டு திரும்பி ரெண்டு போட்டுக்கோங்க, எட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு குட்டி பேக் வேணும்னா. இப்போ நான் அடுத்தது வந்து ரெட்டு ஸ்டெப்பு போடுறேன். திரும்பி இது வந்து சிக்ஸ் லைன்ஸ் போட்டுட்டு திரும்பி அடுத்தது வந்து அருங்கோணம் போட்டுட்டு முடிச்சிடலாம்.
இங்கே வந்திருக்கல இந்த ஷேப் இங்கே வரும் மேலே, அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டோம் நம்ம. போடும்போது டைட் பண்ணி டைட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி அரங்கோணம் ஷேப் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஷேப் வந்து அது வந்து கோண கோணையாக இருக்க மாதிரி இருக்கும். கையில் ப்ரெஸ் பண்ணி அது வந்து ஷேப் கரெக்டாக பண்ணிவிட்டு ரெட்டு ஸ்டார்ட் பண்ணி, ரெட்டில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஈவனாக வர மாதிரி வந்துடும். இதே மாதிரி ஃபுல்லாக 6 லைன்ஸ் போடணும். உங்களுக்கு அருங்கோணம் ஷேப் தான் அதிகம் வேணும், இந்த ரெட்டு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அருங்கோணம் அதிகமாக போட்டுட்டு கூட ரன்னிங் வயர் வந்து ரெட்டு வச்சு யூஸ் பண்ணுற மிடிலில் வரதெல்லாம் வந்து நீங்கள் வந்து 4 போட்டுக்கலாம், திரும்பி அருங்கோணம் நிறைய போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஈவனாக போட்டிருக்கேன், கீழே பேஸில் வந்து 6 ஸ்டார்ட் பண்ணணும்ல, அதனால் மிடில்லையும் 6 பேர் போட்டுட்டு திரும்பி அருங்கோணம் அதே மாதிரி 3 அருங்கோணம் வர மாதிரி போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈவனாக வச்சுருக்கேன். 10 ஸ்கேல் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி வயர் வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற வயர் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸ் இருக்க வயர் வந்து கட் பண்ணாமல் ஃபுல்லாக அருங்கோணம் ஷேப் வந்தாலும் இந்த 6ல் ஃபஸ்ட்டு 6லேயும் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக, அடுத்தது வந்து அருங்கோணத்துலேயும் கொஞ்சம் வரும், 2-3 இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. மேலே மடிக்கிறது வந்து 2 நாட் விட்டு அதுக்கப்புறமா மடிச்சுக்கோங்க, அப்போ வந்து மேலேயும் நல்லா ஸ்டிஃபாக வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா ஹைட்டாக இருக்கும் இந்த லஞ்ச் பேக். இது மார்க்கெட் பேக், லஞ்ச் பேக்னு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். 10 ஸ்கேல் எடுத்து இது வந்து மார்க்கெட் பேக், இங்கே பாருங்கள் நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே ஹைட்டு தெரியும், நல்லா ஹைட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு லஞ்ச் பேக் வேணும்னா நீங்கள் வந்து 8 ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இது நான் வந்து 10 ஸ்கேல் போட்டிருக்கேன். மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் வந்து நார்மலாக நான் வந்து 3 வயர் வச்சு ஹேண்டில் லஞ்ச் பேக் போடுறோம்ல, அந்த மாதிரி ஹேண்டில் விருப்பமான ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க, சாஃப்டாக பிடிக்கிற மாதிரி. கண்டிப்பாக பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், இது வந்து ரொம்ப யூஸ்.